ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கவிதேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் கடையில் உட்காந்து தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் தான் நான் இப்போ இருக்கேன். எங்கள் பாட்டி வீட்டில் நான் இப்போ இருக்கேன். பாட்டி கடை வச்சுருக்காங்க, இந்த கடையில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். பாப்பா பார்த்துருக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸில். இன்றைக்கி தான் நான் வந்து எங்கள் அம்மாவை இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி எங்களோட கடையை இன்ட்ரூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி கடையை சுற்றி காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் கடை எப்படி இருக்குது, புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாக்லேட் அப்பாலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள், வந்துட்டு ஐஸ் இது வந்துட்டு கிண்டர் ஜாய் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேஷ், அப்புறம் முறுக்கு, அப்புறம் பூமர், அப்புறம் மேங்கோ சாக்லேட், அப்புறம் மாங்காய் சாக்லேட், அப்புறம் அப்புறம் குர்குரே பேக்கெட்லாம் போயிடலாம். பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் குர்குரே, லேஸ், பிங்கோ, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன், இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது. ஷாம்பு கூட பாருங்கள், எல்லா ஷாம்பு ஐட்டமும் இருக்குது. பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், நெய் பேக்கெட் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ஐட்டத்துலேருந்து பார்க்கலாம். 50-50 இருக்குது, மேரி லைட் இருக்குது, மில்கி விக்கி இருக்குது, பார்லேஜி இருக்குது, க்ரீம் பிஸ்கெட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சோப்பு ஐட்டம் பேரலாம். இதுதான் சோப்பு, பொன்வண்டு சோப்பு இருக்குது, விம்பார் சோப்பு இருக்குது, விம்பார், அப்புறம் பேஸ்ட் மூணு பேஸ்ட் இருக்குது. அப்புறமேட்டு அரசன் சோப்பெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை, ஏலக்காய், அப்புறம் கடுகுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பிரியாணிக்கெலாம் போடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இருக்குது. அப்புறம் லிப்பம், இது வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேன்சி ரெசிப்புன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 ரூபா ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை, உளுத்தம்பருப்பு, கடுகு, பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கிளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்த கடையிலேருந்து பொருள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுதான் மை பாப்பா.